हेलो फ्रेंड्स, वेलकम टू माय यूट्यूब चैनल। நம்ம வந்து ஏற்கனவே வந்து பார்ட் 1 வீடியோ வந்து நம்ம போட்டுருக்கோம் ஸ்பானிஷ் ட்ராஜடியோடது. அது வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தாமஸ் கிட் பிளஸ் கரெக்டர் ஸ்கெட்ச் வந்து நம்ம பார்த்திருக்கோம். இப்போ வந்து ஸ்பானிஷ் ட்ராஜடியினுடைய சம்மரி என்ன அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரி. இது வந்து ஒரு ட்ராஜிக் ஸ்டோரி. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது வந்து ஒரு ட்ராஜிக் ஸ்டோரி, அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரி. நம்ம அடுத்து வந்து வாங்க சம்மரி என்னன்னு பார்ப்போம். இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடி வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு கோஸ்ட் மூலியமா ஆரம்பிக்குது. அதாவது கோஸ்ட் அப்படின்னா இந்த இடத்துல எதை சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஜென்ரலாவே வந்து ஆன்மா அப்படிங்கிறது வேற, ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கோஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேய் அந்த மாதிரி. அதாவது இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ஹெல்லோ ஹெவன், அங்க போகாத ஒரு ஒரு ஆன்மாவைத்தான் வந்து இந்த இடத்துல சொல்றாங்க. சொர்க்கத்துக்கு போகாம இன்னும் வந்து இருக்கிற அந்த ஆன்மாவைதான் வந்து கோஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த கோஸ்ட் பேர் என்ன அப்படின்னா ஆண்ட்ரியா, டான் ஆண்ட்ரியாங்கிறது தான் அந்த கோஸ்டோட பேரு. அந்த ஆண்ட்ரியாங்கிறது யாரு அப்படின்னா வந்து ஹீஸ் அ ஸ்பானிஷ் நோபிள் மேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப வந்து இந்த ட்ராஜடிய வந்து செட்டிங் எங்க, அதாவது அந்த எங்க நடக்குது, யார் யாரு சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில இருக்கிற வார், அதை பேஸ் பண்ணி வர இன்சிடென்ட்ஸ் தான் வந்து ஸ்பானிஷ் ட்ராஜடியினுடைய சம்மரி. ஸோ இவர் இந்த கோஸ்ட் ஆகிய ஆண்ட்ரியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பானிஷ் நாட்டினுடைய ஒரு நோபிள் மேன். அவர் வந்து போர்ச்சுகல் கூட நடந்த ஒரு பேட்டில் வந்து பாத்தீங்கன்னா இறந்துடுறாரு. இப்படிதான் அந்த பிளே வந்து ஓபன் ஆகுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இறந்துடுறாரு. இப்ப வந்து அவருடைய ஆன்மா வந்து பாத்தீங்கன்னா ரிவெஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிட்னால வந்து பாத்தீங்கன்னா அக்கம்பனைட் அப்படின்னா என்னன்னா, அவர் கூடையே இருக்கிற ஒரு ஆள் தான் யாரு, ஒரு ஸ்பிரிட் தான் யாரு அப்படின்னா ரிவெஞ்ச் அப்படிங்கிறது. அதே மாதிரி அவர் எப்படி இறந்தாரு, அதுக்கு என்னென்ன சதிகள் நடந்துச்சு, யார் யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியை வந்து பாத்தீங்கன்னா ரிவெஞ்ச் கிட்ட வந்து சொல்றது தான் வந்து இதனுடைய சம்மரி. அந்த ஸோ அப்படி சொல்றது பிளஸ் அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். இவருக்கும் போர்ச்சுகீஸ் பிரின்ஸான பால்தசார் அப்படிங்கிறவருக்கும் பாத்தீங்கன்னா ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட், அதாவது ஒத்தைக்கு ஒத்த ரெண்டு பேரும் ஃபைட் பண்றாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ரியா, ஸ்பெயின் நோபல் மேனான ஆண்ட்ரியா வந்து பாத்தீங்கன்னா இறந்துடுறாரு. பால்தசார் வந்து பாத்தீங்கன்னா கொன்றுறாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது சம்பந்தமா அடுத்தடுத்து கதை வந்து நகருது அப்படின்னே சொல்றான். ஆண்ட்ரியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஸ்பெயின்ல இருக்கிற ஒன் ஆஃப் த கிரேட் வாரியர், சிறந்த வீரர் அப்படின்னே சொல்லலாம். ஸ்பெயின்ல இருக்கிற வீரர்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரியா. இப்ப இந்த ஆண்ட்ரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிவெஞ்ச் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவர் எப்படி இறந்தாரு, எப்படி அவரை கொலை பண்ணப்பட்டாரு அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறது வந்து அப்படியே கதை மூவ் ஆகுது. இவரும் டியூக் ஆஃப் கேஸ்டில் இருக்கிறார் இல்லையா, டியூக் ஆஃப் கேஸ்டிலுடைய டாட்டருமான பெலம்பிரியா, இவங்க ரெண்டு பேரும் வந்து தே வேர் இன் லவ். அவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒரு சீக்ரெட் அஃபேர் இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க. ஓகேங்களா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதாவது லாரன்சோவும் பால்தசார், இதுல வந்து பாத்தீங்கன்னா பால்தசார் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பிரின்ஸ் ஆஃப் போர்ச்சுகல் அப்படின்னு சொல்லிட்டு. லாரன்சோ வந்து யாரு, லாரன்சோ வந்து யாரு அப்படின்னா கிங் ஆஃப் ஸ்பெயின் இருக்கிறார் இல்லையா, அவரோட பிரதர் தான் யார் அப்படின்னா டியூக் ஆஃப் கேஸ்டில். டியூக் ஆஃப் கேஸ்டிலுடைய சன் தான் வந்து பாத்தீங்கன்னா லாரன்சோ. அதே மாதிரி டியூக் ஆஃப் கேஸ்டிலுடைய டாட்டர் தான் யாரு அப்படின்னா பெலம்பிரியா. இப்ப லாரன்சோவும் பெலம்பிரியாவும் வந்து பாத்தீங்கன்னா பிரதர் சிஸ்டர் முறைன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பெலம்பிரியா வந்து ஷி வாஸ் இன் லவ் வித் யாரு அப்படின்னா நம்ம ஆண்ட்ரியா மேல வந்து பாத்தீங்கன்னா ஷி வாஸ் இன் லவ் வித் ஆண்ட்ரியா. தே போத் வேர் இன் லவ். ஸோ இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு, நம்ம பெலம்பிரியாவுடைய பிரதர் ஆகிய பெலம்பிரியாவுடைய பிரதர் ஆகிய லாரன்சோக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அது வந்து அவருக்கு பிடிக்காது. ஸோ அதனால அவர் வந்து அவர் மேல கோபமா இருப்பாங்க. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் பிரின்ஸ் ஆன பால்தசார் இருக்கிறார் இல்லையா,
அவருக்கும் இவருக்கும் நடந்த பேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்துனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புரோட்டகானிஸ்ட் அதாவது ஹீரோ அந்த கோஸ்ட் ஆகிய ஆண்ட்ரியா வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருப்பாங்க. ஸோ கதை தான் கதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் மூவ் ஆகுது. ஸோ இறந்தோன்னு தான் அந்த எப்படி இறக்குறாங்க என்னங்கிறது பின்னாடி நம்ம ஸ்டோரியில பார்ப்போம். இறந்தனால தான் அந்த ஸ்பிரிட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த கோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வார் டைம்ல இறந்தனால அந்த இறுதி சடங்கு செய்யற கூட யாருமே இருக்க மாட்டாங்க ஆண்ட்ரியாவுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியானுடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டா ஆனவர் யார் அப்படின்னா ஹொரேஷியோ. க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் ஹொரேஷியோ இருக்கிறார் இல்லையா, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறுதி சடங்கு எல்லாமே வந்து பண்ணுவார், ஃபியூனரல் வந்து பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்க போகும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சோல் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்வேர்ல்டுக்கு போயிடும். அவரோட சோல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவனுக்கு போகாம ஹெல்லுக்கு போயிடும், அதாவது கீழே அண்டர்வேர்ல்டுக்கு போயிடும். அப்போ அந்த அண்டர்வேர்ல்டு அப்படின்னா என்னன்னா இட்ஸ் கால்ட் ஹெல் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் டிட் நாட் கோ டு ஹெவன். அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கோஸ்ட் வந்து இந்த ஆன்மா வந்து ஹெல்லுக்கு போகுதா, ஹெல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஜட்ஜஸ் இருப்பாங்க, அவங்க வந்து அடுத்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க அந்த ஆன்மாக்கு. ஆனா இப்ப அந்த ஜட்ஜஸே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்க ஓகேங்களா. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அவரை வந்து பாத்தீங்கன்னா கிங் ஆஃப் அண்டர்வேர்ல்ட் யாரு அப்படின்னா ப்ளூட்டோ, ப்ளூட்டோட்ட அனுப்புறாங்க. இப்ப ப்ளூட்டோட்ட அனுப்புறாங்க, ஆனா ப்ளூட்டோ பாக்குறதுக்கு முன்னாடி வந்து ஆண்ட்ரியா யார பாக்குறாங்க அப்படின்னா அவருடைய ஒய்ஃப் அதாவது குயின் அண்டர்வேர்ல்ட் குயினான ப்ராஸ்பரன், ப்ராஸ்பரன் இருக்காங்களே அவங்கள போய் மீட் பண்றாரு. ஸோ அவங்கள போய் மீட் பண்ணி அவருக்கு நடந்த எல்லா கொடுமைகளையும் வந்து பாத்தீங்கன்னா அண்டர்வேர்ல்டு குயின் ஆகிய ப்ராஸ்பரன்ட்ட வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. இதை கேட்ட ப்ராஸ்பரன் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க ரிவெஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, சரி ஓகே உங்க கூட நான் ரிவெஞ்ச் அப்படிங்கிற கூட இருக்கிறவங்க அந்த குயின் கூட இருக்கிறவருன்னு வச்சுக்கோங்களேன், ரிவெஞ்ச் அப்படிங்கிறவர் வந்து நான் உங்க கூட அனுப்பி வைக்கிறேன். ஸோ அவர்கிட்ட வந்து உங்க கதையை அன்ஃபோல்ட் பண்ணுங்க, அவங்க நேரில் பார்க்கட்டும் என்ன சுச்சுவேஷன் இருக்குங்கிறத பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலான்னு இவர் கூட அனுப்பி வைப்பாங்க ரிவெஞ்சா. ஸோ சீனே உங்களுக்கு இது இது இதுல இருந்து தான் வந்து அடுத்தடுத்து என்ன நடக்குதுங்கிறது தெரியும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சீன் ஓபன் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ் ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரெண்டு பிளேஸ் ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் வார் நடக்குது. இதுல ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் வார்ல வந்து ஆண்ட்ரியா இறந்துடுறாரு. ஸ்பெயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த 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 போர்ல வந்து ஆண்ட்ரியா இறந்துடுறாரு. ஆனா ஸ்பெயின் வந்து வின் பண்ணிடுது, அந்த வாரை வந்து வின் பண்ணிடுது. ஸோ பிரின்ஸ் ஆஃப் போர்ச்சுகல் போர்ச்சுகல் இருக்கிறார் இல்லைங்களா பால்தசார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் ஆஃப் போர்ச்சுகல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியாவை கொண்டிருப்பாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் கோர்ட்ல வந்து ஸ்பெயின் தானே வார வின் பண்ணுது. ஸோ ஸ்பானிஷ் கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியா உன்னுடைய அந்த கோஸ்ட் இருக்குது இல்லையா, ஆண்ட்ரியாஸ்னோட கோஸ்ட்டும் ரிவெஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார் வின் பண்ணதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குதுன்னு அவங்க ரெண்டு பேரும் பார்ப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சீன் வந்து ஸ்பானிஷ் கோர்ட்டில் தான் நடக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியாவும் அந்த கோஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா போர்ச்சுகீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் ஆயிட்டாங்க, ஸ்பெயின் வந்து வின் பண்ணிட்டாங்க, அதே மாதிரி பால்தசாரை வந்து பார்த்தீங்கன்னா பிரிசனராக பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. லரன்சோவும் ஹொரேஷியோவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. என்ன சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னா நான் தான் பால்தசாரை பிடிச்சேன், நான் தான் பிடிச்சேன், நீ தான் பிடிச்சேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்குள்ள வந்து சண்டை வந்துட்டு இருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா டியூக் ஆஃப் காஸ்டல் சொல்வாரு. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டியூக் ஆஃப் காஸ்டனுடைய சந்தா லொரன்சோ அவங்களோட டாக்டர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெலம் பிரியா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப லொரன்சோட்ட வந்து என்ன சொல்லுவாரு, எதுக்கு ரெண்டு பேரும் தேவையில்லாம வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா பால்தசார் வந்து பாத்தீங்கன்னா பால்தசாரை வந்து அதாவது அந்த லொரன்சோட்ட சொல்லி நீ கூட்டிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிடுவாரு. லொரன்சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிசனரா இருந்தாலும் பிரிசனர் மாதிரி ட்ரீட் பண்ணாம ஒரு பிரின்ஸ் மாதிரியே வந்து ட்ரீட் பண்ணி கூட்டிட்டு போவாரு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதோட வந்து இந்த சீன் வந்து முடியும். அடுத்த சீன் பார்ப்போம். நம்ம பார்த்த மாதிரி லொரன்சோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால்தசாரை ஏற்கனவே பிடிச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு காரணம் என்னன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீஸ் த பிரின்ஸ் ஆஃப் போர்ச்சுகல், அதனால தான் வந்து அவருக்கு பிடிச்சிருக்கு. அடுத்து வந்து பால்தசார் வந்து பார்த்தீங்கன்னா
பால்தசார வந்து பாத்தீங்கன்னா அவர் பிரசன்னரா இருக்கையில ஹி ஃபெல் இன் லவ் வித் பெலம்பிரியா. பெலம்பிரியாருன்னா லரன்சாவுடைய சிஸ்டர் தான் பெலம்பிரியா. அவங்கள பார்த்து காதல் வயப்படுறாரு. லரன்சா வந்து கிங் கிட்ட என்ன சொல்றாருன்னா, பால்தசார் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் பிரசன்னரா இருந்தா கூட இட்ஸ் ஆல்சோ எ பிரின்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அதனால வந்து அவரை எல்லாரும் ஒரு பிரிசனர், இவ நம்ம கிட்ட வர பிரிசனர்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுவோ அந்த மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. இவர் என்னோட கஸ்டடியில் எடுத்து நான் எஸ்டேட்ல வச்சுக்கிறேன்னு சொன்னார் இல்லையா, அவரை நல்லபடியா வந்து ட்ரீட் பண்றாரு. அவர் பிரின்ஸ் மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ணணும் ட்ரீட் பண்றாரு. லரன்சோ வந்து டேக்ஸ் பால்தசார் இன் ஹிஸ் கண்ட்ரோல், அவனோட எஸ்டேட்ல வச்சுக்கிறாரு. அதே மாதிரி ஹொரேஷியா வந்து அந்த அதர் சைடு என்ன பண்றாருன்னா பெலம்பிரியாவை மீட் பண்றாங்க. மீட் பண்ணி வந்து வார்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க, இன்க்ளூடிங் ஆண்டியாவுடைய டெத் வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்றாங்க. பெலம்பிரியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாங்க. உடனே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எப்படியாவது அவங்க எல்லாத்தையும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சோ அதனால ஹொரேஷியாட்ட என்ன சொல்றாங்க, நீங்க வந்து என் சைட்ல இருக்கணும், அவர் வந்து அவர் சைட்ல அவங்க சைட்ல இருக்கணும், ஹொரேஷியா வந்து இவங்க சைட்ல இருக்கணுங்கிறதுக்காக ஹொரேஷியா லவ் பண்றாங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகீஸ்ல நடக்குது. அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பால்தசார் இருக்கிறாரு இல்லையா, அவருடைய அப்பா ஆன கிங் ஆஃப் போர்ச்சுகீஸ் இருக்கிறாருல, அவர் ரொம்ப பயத்துல இருக்காரு. என்னன்னா பால்தசாருக்கு என்னாச்சு என்னன்னு தெரியல, இது வரைக்கும் போர்ச்சுகலுக்கு வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்துல இருக்காரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க போர்ச்சுகீஸ் கிங்டம்ல வந்து பாத்தீங்கன்னா அலெக்சாண்ட்ரோ வில்லுப்போ அப்படின்னு ரெண்டு நோபல் மென் இருக்காங்க. வில்லுப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படியான ஆள் அப்படின்னா, இஸ் வெரி கிரீடி அண்ட் ஜெலசி பர்சன், பொறாம பிடிச்சவர் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா யார் மேல அப்படின்னா அலெக்சாண்ட்ரோ மேல. சோ அதனால வந்து கிங்கிட்ட போய் ஒரு பொய் சொல்லிடுறாரு, அதாவது ஃபேக் நியூஸ் கொடுத்துடுறாரு அலெக்சாண்ட்ரோ பத்தி. என்னன்னா அவர் என்னென்ன சொல்றாரு அப்படின்னா, கிங் கிட்ட வந்து அலெக்சாண்ட்ரோ வந்து பாத்தீங்கன்னா பால்தசாரை வந்து கொண்டுட்டாரு, ஹி இஸ் நாட் அ குட் பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அலெக்சாண்ட்ரோ வந்து போர்ச்சுகல் கிங் வந்து பாத்தீங்கன்னா பால்தசாரை கொண்டுட்டாருன்னு நினைச்சிட்டு வில்லுப்போ சொன்னதை நம்பி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க நடக்குதுன்னா ஸ்பெயின்ல நடக்குது. அங்க வந்து பாத்தீங்கன்னா பால்தசார் வந்து பாத்தீங்கன்னா பெலம்பிரியாவை மீட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் சைட்லயே, அதாவது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்களே, ஸோ பார்த்த உடனேவே வந்து பெலம்பிரியாவை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. பெலம்பிரியாவுக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்றாரு. பட் பெலம்பிரியா வந்து பாத்தீங்கன்னா இவர் மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க, ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ரிஜெக்ட் பண்ணனா பால்தசார் வந்து என்ன பண்றாரு, நேராக போய் லரன்சோ அவங்களோட பிரதரான லரன்சோ கிட்ட மீட் பண்றாரு. ஏற்கனவே லரன்சோ வந்து இவர் ஃபேவரா இருக்காருங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். மீட் பண்ணி இது மாதிரி பெலம்பிரியாவை லவ் பண்றதா வந்து சொல்றாரு. ஸோ இந்த இதை வந்து அவர்கிட்ட கன்ஃபஸ் பண்ணதுக்கப்புறம் லரன்சோ வந்து என்ன பண்றாரு, அவர்கிட்ட ப்ராமிஸ் பண்றாரு, நான் எப்படியாவது வந்து என்னுடைய சிஸ்டரான பெலம்பிரியாவை உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அவங்க என்ன சொல்றாங்க, ஏன் உங்களை ரிஜெக்ட் பண்ண, எதனால உங்களை ரிஜெக்ட் பண்ணான்னு சொல்லி தெரியல, நான் அதுக்கு என்ன ரீசனா இருக்கும், ஒருவேளை யாரையாவது லவ் பண்றலான்னு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க. ஸோ அதை நினைச்சிட்டு யாரை போய் பார்க்குறாங்க அப்படின்னா பெட்ரிங்கானோ போய் பார்க்குறாங்க. பெட்ரிங்கானோ யார் அப்படின்னா வெலம்பிரியானுடைய சர்வெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரிங்கானோ. ஸோ பெட்ரிங்கானோ வந்து எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, அவர் வந்து கொஞ்சம் பணத்தாசை பிடிச்சிடும், முக்கியமாக கோல்டுனா அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ கோல்டுக்காக என்ன வேணாலும் செய்வார் அப்படிங்கிற மாதிரி ஆள். ஸோ இவங்க ரெண்டு பேரும் அவர்கிட்ட வந்து டீல் பேசுகிறாங்க, இந்த மாதிரி கோல்டு தரதாகவும் பெட்ரிங்கானோட்ட வந்து யாரையாவது வந்து பெலம்பிரியா லவ் பண்றாங்களான்னு எனக்கு கன்ஃபர்ஸ் பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. பெட்ரிங்கானோ என்ன பண்றாரு, லாரன்சோ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹொரேஷியோ வந்து உங்க சிஸ்டர் பெலம்பிரியா லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து கோல்டுக்காக கன்ஃபர்ஸ் பண்ணிடுறாங்க. ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி லாரன்சோ பால்தசாரு வந்து பாத்தீங்கன்னா ஹொரேஷியோவும் பெலம்பிரியாவும் லவ் பண்றத லவ் மேக் பண்றதை வந்து பாத்துறாங்க. சோ அதனால இதுக்கு மேல விட்டா சரி வராதுன்னு சொல்லிட்டு ஹொரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா கில் கொலை பண்றதுக்காக வந்து ரெண்டு பேர் பிளான் பண்றாங்க. இப்ப வந்து அடுத்து வந்து கில்லிங் சீன், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சீனு. இப்ப இந்த கில்லிங்ல வந்து யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா லரன்சோ, லரன்சோ யார் அப்படின்னா பெலம்பிரியாவோட பிரதரு. பால்தசார், பால்தசார் வந்து பாத்தீங்கன்னா பிரின்ஸ் ஆஃப் போர்ச்சுகல். பெட்ரிங்கானோ, பெட்ரிங்கானோ வந்து யார் அப்படின்னா பெலம்பிரியானுடைய சர்வெண்ட். செர்பரைன், செர்பரைன் வந்து யார் அப்படின்னா பால்தசாரனுடைய சர்வெண்ட். இப்போ இவங்க நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து ஹொரேஷியோ வந்து நைஃபால வந்து குத்தி கொன்னுட்டு பெலம்பிரியாவை வந்து கையை பிடிச்சி தர தரன்னு எடுத்து கூட்டிட்டு போயிடுறாங்க.
சோ ஹொரோஷியா வந்து பாத்தீங்கன்னா இறந்துடுறாரு. ஹிரோனிமாவோ இசபெல்லா, ஹிரோனிமா வந்து யாரு அப்படின்னா ஹொரேஷியோனுடைய அப்பா, இசபெல்லா வந்து அம்மா, இவங்க ரெண்டு பேரும் அவரை காணும் தேடிட்டு வராங்க. அப்புறம் பார்த்தா கார்டன்ல வந்து பாத்தீங்கன்னா ஹொரேஷியோவை வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்ணி ஒரு மரத்துல வந்து தூக்குல தொங்க விட்டுருப்பாங்க. அதை வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பாக்குறாங்க. அவரோட பாடியை பார்த்த, ஹொரேஷியனுடைய பாடியை பார்த்த ஹிரோனிமாவும் இசபெல்லாவும் பயங்கரமா மனமடைஞ்சு போயிடுறாங்க. ஹிரோனிமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சபதம் வந்து போடுறாரு, என்னன்னா என்னோட பையனோட இறப்புக்கான இந்த ஜஸ்டிஸ் கிடைக்காத வரைக்கும் இறுதி சடங்க வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. கரெக்டா இன்னொரு சைடு என்னாவது பெலம்பிரியா வந்து இழுத்துட்டு போனாங்க இல்லையா, அவங்கள வந்து ஒரு ரூம்ல வந்து லாக் பண்ணிடுறாங்க. எப்படியாவது வந்து இவங்க தான் கொலை பண்ணாங்கிறத கன்ஃபர்ஸ் பண்ணு ஹொரேஷியோனுடைய பேரண்ட்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. உடனே தன்னை தானே ஹர்ட் பண்ணிட்டு அது மூலிமா வந்து வர பிளட்டால ஒரு லெட்டர் எழுதுறாங்க. லெட்டர் எழுதி அவங்க அடைக்கப்பட்ட ரூம் ஜன்னல் வழியா வெளியே வீசுறாங்க. அவங்க பிளான் பண்ணபடியே அந்த லெட்டர் வந்து எங்க போய் விழுகுதுன்னா ஹொரேஷியோ ஃபாதர் வந்து கீழே நின்றுட்டு இருப்பாரு, அவர்கிட்டயே வந்து விழுகும். அவர் எடுத்து அதை பார்த்துட்டு அதுக்கு பெருசா ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுத்துக்க மாட்டாரு. அப்புறம் கரெக்டா அரண்மனைக்குள்ள போவாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பெலம்பிரியாவை பத்தி பெட்ரிங்கானா வந்து பெலம்பிரியாவனுடைய சர்வெண்ட்னு சொன்னோம் இல்லையா, பெட்ரிங்கானாட்ட வந்து என்கொயரி பண்ணுவாரு. என்ன பெலம்பிரியாவே காணோம் ரொம்ப நாளா, என்னாச்சு என்னன்னு கேட்பாரு. கரெக்டா அவர் கேட்கல அந்த சைடு லரன்சோவும் வருவாரு. சோ வந்தேன்னா லரன்ஸ் என்ன சொல்லுவாரு, அவர் ரொம்ப முட்டாள்தனமா நடந்துக்கிறா, ரப்பிஷா நடந்துக்கிறா, அதனால நாங்க வந்து ஒரு மாதிரி ரப்பிஷா நடந்து மென்டலி ஒரு மாதிரி நடந்துக்கிறா, அதனால அவளை வந்து செப்பரேட்டா ஒரு ரூம்ல நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றோம்னா சரி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹொரேஷியோட அப்பாவும் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அப்புறம் என்ன பண்றாங்க, அப்புறம் என்ன போயிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் லரன்ஸோ வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இந்த செர்பரேனியும் பெட்ரிங்கானவும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொண்டுடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன் அப்படின்னா இந்த கொலையை தெரிஞ்சவங்க மொத்தம் 4 பேரு, சாரி 5 பேரு. அதுல ஒண்ணு வந்து பெலம்பிரியா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ரூம்ல அடைக்கப்பட்டிருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா செர்பரேனும் பெட்ரிங்கானவும், மூணாவது இவங்க ரெண்டு பேரும் வெளியே சுத்திட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையும் கொண்டுட்டா யாருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தெரியறது வந்து பாத்தீங்கன்னா பால்தசார் தான். பால்தசார் கன்ஃபர்ஸ் பண்ண போறது இல்லை. சோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது கொள்ளணும்னு சொல்லிட்டு லரன்சோ வந்து பாத்தீங்கன்னா பிளான் போடுறாரு. சோ பெட்ரிங்கானாட்ட என்ன சொல்றாரு, நீ எப்படியாவது செர்பரேனை வந்து கொன்று அப்படின்னு சொல்றாரு. இவரோட பிளான் என்னன்னா எப்படி அவரை கொலையில இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஃபைட் நடக்கும், அதுல கண்டிப்பா யாரோ ஒருத்தர் செத்துருவாங்க, செத்துட்டா இன்னொருத்தர் மேல பழி விழுந்துரும் அப்படிங்கறதுதான் வந்து பிளானு. சோ அதனால பெட்ரிங்கானா கூப்பிட்டு செர்பரேனை வந்து கொலை பண்ண சொல்றாங்க. ஆஸ் பர் பிளான் வந்து பெட்ரிங்கானா வந்து பாத்தீங்கன்னா செர்பரேனை கொண்டுறான். அவன் கொள்ளையில வந்து பாத்தீங்கன்னா பேலஸ்ல வெளியே நின்ன வாட்ச்மேன் வந்து பாத்தீங்கன்னா அதை பாத்துருவான். பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா கிங் முன்னாடி கொண்டு போய், ஸ்பெயின் கிங் முன்னாடி நிக்க வைப்பான். உடனே வந்து என்ன பண்ணுவாங்க, பெட்ரிங்கானாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கு தண்டனை விச்சிருவாங்க. ஆனா பெட்ரிங்கானா வந்து லரன்சோ வந்து ட்ரஸ்ட் பண்ணுவாரு, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரஸ்ட் பண்ணுவாரு. சோ பெயிஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க நடந்த சம்பவத்துக்கு வந்து அவரோட மாஸ்டரான லரன்சோ கிட்ட சொல்லுவாரு. பெயிஸ் யாருன்னா லரன்சோனுடைய சர்வெண்ட். சோ எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லரன்சோ வந்து ஒரு எம்டி பாக்ஸ பெயிஸ்ட்டு வந்து தருவாரு. ஹாஃப் வே அவர் போற வழியில வந்து பாத்தீங்கன்னா பெயிஸ் வந்து அதுல வந்து நிஜமானமே இவரை காப்பாத்துறாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து அந்த பாக்ஸ வந்து ஓபன் பண்ணி பார்ப்பாரு. அப்படி ஓபன் பண்ணி பார்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா லரன்சோ வந்து அதுல எம்டி பாக்ஸ் தான் இருக்கும், அதுல எந்த விதமான பேப்பர்ஸும் இருக்காது, லெட்டரும் இருக்காது. சோ பெயிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரியலைஸ் பண்ணுவாரு, அதாவது லரன்சோ வந்து எந்த அளவு மோசமான ஒரு ஆளு, தனக்கு தேவையான யூஸ் பண்ணிட்டு கொலை பண்ண கூட தயங்க மாட்டாரு அப்படிங்கறத வந்து தெளிவா வந்து தெரிஞ்சுக்குவாரு. அப்ப கிங்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன்னா கிங் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஓபன் பண்ணி அதுல எம்டியா தான் இருக்குன்னு தெரிஞ்சோன்னா பெட்ரிங்கானாவுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுப்பாங்க. பெட்ரிங்கானாவும் இறந்துருவாரு. ஆனா அவரோட ஷர்ட் பேக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் இருக்கும். அந்த லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா யார் தூக்குல போட்டாங்களோ அந்த தூக்குல போட்டவர் வந்து ஹொரேஷியோனோட ஃபாதர்கிட்ட கொண்டு போய் கொடுப்பாரு. ஏன்னா அந்த லெட்டர்ல வந்து எல்லா ஸ்டோரியும் வந்து அவர் எழுதியிருப்பாரு. அதாவது அவரோட ஹொரேஷியோனுடைய அப்பாவுக்கு வந்து அப்பதான் வந்து தெரிய வரும், அதாவது தன்னுடைய பையனை வந்து லரன்சோ பால்தசாரும் சேர்ந்துதான் கொலை பண்ணிருக்காங்கிறது தெரிய வரும். இது தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுவாரு, ஹொரேஷியோனுடைய அப்பா வந்து
டியூக் ஆஃப் ஸ்பெயின் கிட்ட கொண்டு போய் இந்த விஷயத்த சொல்லுவாரு. டியூக் ஆஃப் ஸ்பெயின் வந்து பாத்தீங்கன்னா இவரை நம்ப மாட்டாரு, இவன்தான் அவங்க பையன் இறந்ததுல லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்க மாட்டாரு. லாரன்ஸாவை தான் ட்ரஸ்ட் பண்ணுவாரு. அதே மாதிரி மீன்வேல் லாரன்ஸா வந்து என்ன சொல்வார் அப்படின்னா, கரெக்டா இத அதாவது ஹொரேசியோட அப்பா வந்து பைத்தியம் ஆயிட்டாரு, ஏன்னா அவரோட பையன் இறந்ததுல வந்து பாக்குற எல்லாத்தையும் வந்து இவர் தான் கொண்டு போற கொண்டு, அந்த மாதிரி என்னைய சொல்றாருங்கிற மாதிரி டியூக் ஆஃப் ஸ்பெயின் சொல்லியிருப்பாரு. டியூக்கும் வந்து லொரன்சோ தான் ட்ரெஸ் பண்ணுவாரு. ஹொரோஷியோட அப்பா இருக்கிறாரு இல்லையா, ஹீரோனிமா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்டடா ஃபீல் பண்ணுவாரு. ஃபீல் பண்ணிட்டு அந்த பிளேஸை விட்டு போயிடுவாரு. அதே மாதிரி கரெக்டா அவர் போனதுக்கு அப்புறம் லொரன்சோ வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அத பால்தசாருக்கும் அதே பால்தசாருக்கும் பெலம்பிரியாவுக்கு வந்து நம்ம மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற ஐடியாவை வந்து பாத்தீங்கன்னா டியூக் ஆஃப் ஸ்பெயின் கிட்ட வந்து சொல்லுவாரு. ஏன்னா அப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ஸ்பெயினுக்கும் போர்ச்சுகலுக்கும் வார் எதுவும் நடக்காது, சமாதானமா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா சொல்லுவாரு. இதை கேட்ட டியூக் ஆஃப் ஸ்பெயினும் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாரு. இந்த மெசேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா போர்ச்சுகலை ரீச் பண்ணும். போர்ச்சுகல் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகல் கிங் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாரு. ஏன் அப்படின்னா அவரோட சன் வந்து இறக்கல, பத்திரமா தான் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாரு. அவரோட சன் தான் வந்து பால்தசார், நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அப்புறம் தான் தெரிய வரும் அலெக்சாண்டர் மேல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபால்ட்டுமே கிடையாது, வில்லு போதான் வந்து பாத்தீங்கன்னா தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு இதை தெரிஞ்சுட்டு டியூக் ஆஃப் போர்ச்சுகல் என்ன பண்ணுவார் அப்படின்னா வில்லுபோக்கு வந்து டெத் சென்டென்ஸ் கொடுத்துருவாரு. ஆனா அலெக்சாண்டர் என்ன சொல்லுவான், அவனோட டெத் சென்டென்ஸை கேன்சல் பண்ணிருங்க, வில்லுபோ தெரியாம பண்ணிட்டா அவனை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதே மாதிரி வில்லுபோ வந்து அவர் பண்ணினதுக்கு வந்து ரொம்ப மோசமாவும் அசிங்கமாவும் ஃபீல் பண்ணுவாரு. இந்த மாதிரி சூழல்ல கூட பாவன் மன்னிக்கிறானேன்னு நினைச்சு ரொம்ப அவரை பத்தி ரொம்ப கேவலமா நினைப்பாரு. ஆனா அலெக்சாண்டரை பத்தி ரொம்ப பெருமையா நினைப்பாரு. இந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனிமா இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து பெலம்பிரியா மீட் பண்ணுவாரு. மீட் பண்ணி ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க அவங்க சன்னோட அதாவது ஹொரேஷியோட டெத்தை பத்தி. அப்ப வந்து ஹீரோனிமா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பெலம்பிரியாட்ட சொல்லிட்டு இருப்பாரு, இது மாதிரி என் பையன் இறந்ததுக்கு வந்து லாரன்சோவும் பால்தசாரும் தான் காரணம், அவங்கள பழிவாங்க விட மாட்டேன். அதே மாதிரி இந்த விஷயத்த நான் போய் டியூக் ஆஃப் ஸ்பெயின்ட்ட சொல்லி அவரும் இதுக்கு ப்ராப்பரான ஆக்ஷன் எடுக்கல, கண்டிப்பா நான் அவங்க எல்லாத்தையும் பழி வாங்காம ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்ட பெலம்பிரியாவும் ரொம்ப ஃபீல் பண்ணி கவலைப்படாதீங்க, நீங்க என்ன பிளான் போட்டாலும் கண்டிப்பா அந்த ரிவெஞ்சுக்கு வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன், என்னால முடிஞ்ச உதவி நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் வந்து இந்த டிராமாக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிவெஞ்ச் டேல் த ட்ராஜடி அப்படின்னு பிளே இன் பிளே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லேட்டரா வந்து பாத்தீங்கன்னா இவங்க பேசி போனதுக்கு அப்புறம் டியூக் வந்து பாத்தீங்கன்னா பால்தசார் அண்ட் பெலம்பிரியா மேரேஜுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப வந்து ஹீரோனிமாவை கூப்பிட்டு என்ன சொல்லுவாரு, இது மாதிரி வந்து பெலம்பிரியாவுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பால்தசாரோட, நீ என்ன பண்ணணும், எல்லாத்தையும் என்டர்டைன் பண்ணணும், இங்க இருக்க கெஸ்ட் எல்லாம் நீ தான் வந்து என்டர்டைன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. சொன்னா வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து ஹீரோனிமாவும் வந்து ஒத்துக்குவாரு. ஏன்னா ஆல்ரெடி வந்து பெலம்பிரியாட சொன்ன மாதிரி அவரோட சன் டெத்துக்கு பழி வாங்குறது இதுதான் வந்து கரெக்டான டைம், அந்த டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு பெலம்பிரியாட சொல்லுவாரு. அதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு மனசுல நினைச்சிட்டு இவர் சொல்றதுக்கு வந்து சரி அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரு. அந்த நேம் ஆஃப் பிளே வந்து என்னன்னா சாலமன் அண்ட் பிரசிடா அப்படிங்கறதா வந்து சிலைமன் அண்ட் பிரசிடா அப்படிங்கறதா வந்து அந்த பிளேயனுடைய பேரு. இதை கூட அவங்க வந்து டிஆர்பியில வந்து பிளே இன் பிளேல அவள நடந்த பிளேக்கு வந்து என்ன பேர் வச்சாங்கன்னு கூட வந்து கேட்கலாம். ஸோ இந்த பிளேல வந்து பாத்தீங்கன்னா கிங் ஆஃப் அரெஸ்டியஸ் அண்ட் பிரசிடா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டோரி. அப்ப வந்து சொலைமான் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடாவை லவ் பண்ற மாதிரியோ, அதர் சைடு வந்து அரெஸ்டஸ் வந்து அவரோட ஹஸ்பண்டான பிரசிடாவோட ஹஸ்பண்டான அரெஸ்டஸ் வந்து கொலை பண்ற மாதிரியோ, அவனோட சர்வன்ட் பாஷாவை வச்சு கொலை பண்ற மாதிரியோ அந்த ஸ்டோரி மூவ் ஆகும். லேட்டர் வந்து சுலைமான் வந்து பிரசிடாவை வந்து மேரேஜ் பண்ண ட்ரை பண்ணல, அவ வந்து என்ன பண்ணுவான், அந்த சுலைமான் வந்து கொன்ற மாதிரியும் இந்த ஸ்டோரி இருக்குங்கிற மாதிரி அவுட்லைனை வந்து அவங்க கிட்ட சொல்லுவாங்க.
ஸோ சொன்னோன்னா எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஸோ எல்லா இதுக்கு வந்து எனக்கு எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணணும், இதில் இருக்க ஒவ்வொரு கேரக்டர்ஸும் வந்து ப்ளே பண்ணுறக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ வந்து பெலம் பிரியா வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடா கேரக்டர் ப்ளே பண்ணுவாங்க. ஹீரோனிமா வந்து பார்த்தீங்கன்னா நோபல் கோர்ட்டியராக இருப்பார் இந்த பிளேயில். லொரன்சோ வந்து அரெஸ்டஸும் பால்தசார் வந்து சலைமன்னாவும் இதில் வேடம் தரித்து நடிப்பாங்க. மீன்வேல் இசபெல், அதாவது மதர் ஆஃப் ஹொரேஷியா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்குவாங்க. ஏன் சூசைட் பண்ணிக்குவாங்க அப்படின்னா அவங்க பையன் இறந்ததை நினச்சி ஒரு மாதிரி பைத்தியமாக ஆயிடுவாங்க, அதில் அவங்களால தாங்க முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சூசைட் பண்ணிக்குவாங்க. இப்போ வந்து பிளே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஹீரோனிமா வந்து பார்த்தீங்கன்னா லொரன்சோ வந்து கொன்றுவான், அண்ட் பெலம்பிரியா வந்து பார்த்தீங்கன்னா பால்தசாரை வந்து கொன்றுவாங்க. கொண்டுட்டு அவங்களையும் வந்து சூசைட் பண்ணிக்குவாங்க, அவங்களையே கொண்டுக்குவாங்க. எல்லாரும் என்ன நினைச்சுக்குவாங்க அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் பிளே தான் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்குவாங்க. ஹீரோனிமா வந்து இந்த பிளே ஆர்கனைஸ் பண்ணுவார் இல்லையா, அவர் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் கன்ஃபியூஸ் பண்ணுவார் என்னன்னா இது எல்லாமே வந்து பிளேல நடந்திருந்தாலோ, அதாவது இதனால தான் இந்த பிளே இன் பிளே அப்படின்னு சொல்றாங்க, பிளேல நடந்திருந்தா கூட இது எல்லாமே ஒரிஜினலாக நடந்தது, இட்ஸ் நாட் ரீல், இட்ஸ் ஃபேக் இல்லை, இட்ஸ் ரியல் ஒன் மர்டரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லொரன்சோ பால்தசார் பெலம்பிரியா எல்லாரும் இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அவர் சொல்லிட்டு அவரே கொல்லலான்னு ட்ரை பண்ணுவாரு. ஆனால் டியூக் கிங் ஆஃப் போர்ச்சுகீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சாகிறத தடுத்துருவாங்க. ஸோ தடுத்த உடனே என்ன பண்ணுவாரு, அப்போ இவங்க யாரு கூடயும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட நாக்கு அவரே கடிச்சிருவாரு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு துண்டா போயிடும், அவரால் பேச முடியாமல் போயிடும். ஸோ அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பையன் இறந்ததுக்கு இவங்க ரெண்டு பேரும் லொரன்சோ பால்தசார் காரணம்னு சொல்லிட்டு டியூக் கிட்ட போய் டியூக் ஆஃப் ஸ்பெயின்கிட்ட வந்து போய் சொல்லுவார் இல்லையா. அதுக்கு அவர் எதுவுமே சொல்லாதனால நேராக போய் என்ன பண்ணுவார், டியூக்கை கொன்றுவார். கொண்டுட்டு அவரையும் கொலை பண்ணிக்குவார், நாகை வெட்டுவார். அதுக்கப்புறம் டியூக்கை கொண்டுட்டு அவரே கொண்டுக்குவார். இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தோம் இல்லையா, கோஸ்ட் ஆண்ட்ரியாவும் அவங்கள அக்கம்பனி பண்ணி வந்து ரிவெஞ்ச் இருக்காங்களா, ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு வந்து இப்போ என்ன சொல்லுவார் ரிவெஞ்ச் அப்படின்னா, உன்னோட டெத் வந்து இப்போ ஜஸ்டிஃபை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இது வந்து நீ ரிவெஞ்ச் பண்ணலான்னு சொல்லி வந்த, ஆனால் உனக்காக இத்தனை பேர் ரிவெஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, ஸோ உன் டெத் வந்து ஜஸ்டிஃபை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், ரிவெஞ்ச் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஹீரோனிமா பெலம்பிரியா ஹொரேஷியோ அண்ட் இசவல்லா இவங்க நாலு பேர்த்தையும் வந்து ஹாப்பி அட்டர்னிட்டிஸ், அதாவது ஹெவனுக்கும், ரெஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது பால்தசாரு, டியூக் ஆஃப் ஸ்பெயின், லொரன்சோ, செர்பரைனு, அதுக்கப்புறம் பெட்ரிங்கானோ, இவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்லுக்கும் வந்து அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இவரோட டெத் வந்து ஜஸ்டிஃபை ஆச்சு, அதே மாதிரி ஹெவனுக்கும் ஹெல்லுக்கும் இவங்க எல்லாரும் போயிட்டாங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா கதை முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடி. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த கதை வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளே. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையை வந்து கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. மேபி கேரக்டர்ஸ் நிறையா இருக்கிறனால கன்ஃபியூசிங்காக கூட இருக்கலாம், பட் வந்து பொறுமையாக கேட்டிங்கன்னா இந்த கதை ரொம்ப ரொம்ப ஈஸியான கதை. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோவெல்லாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இதில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் வந்து நான் இதவே போடுறேன். தமிழ் மீடியம் அப்படின்னா இங்கிலீஷு, இதில் எங்கே தமிழ் மீடியம் அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் தமிழ் மீடியமில் படிச்சிருந்தாலும் மேபி இங்கிலீஷ் லிட்ரேச்சரை வந்து அவங்க யூஜிலேயோ பிஜிலேயோ கூட எடுத்துருக்கலாம். அவங்களுக்கு இது நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்து நான் பிபிடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் சொல்லி நான் போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த ஒரு புது கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.